ஹலோ நண்பர்களே, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுத்தது. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கான மானியம் 200 ரூபாயில் இருந்து 300 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ரக்ஷா பந்தன் மற்றும் ஓணம் பண்டிகையின் போது சமையல் சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் சிலிண்டர் பயனாளிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ரக்ஷா பந்தன் மற்றும் ஓணம் பண்டிகையையொட்டி எல்பிஜி சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைத்துள்ளோம். இதனால் சிலிண்டர் விலை 1100 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகள் 700 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்குகின்றனர். இனி 300 ரூபாய் மானியம் கிடைக்கும் என்பதால் அவர்கள் வெறும் 600 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம் என்று தெரிவித்தார். உஜ்வாலா பயனாளிகள் தற்போது 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 703 ரூபாய் செலுத்தி வருகின்றனர். சந்தை விலையான 903 ரூபாயுடன் ஒப்பிடும்போது மத்திய அமைச்சரவையின் முடிவிற்கு பிறகு சிலிண்டர் விலை 603 ஆக குறைந்துள்ளது. முன்பு கேஸ் சிலிண்டரின் விலை 1100 ரூபாய் ஆக இருந்தது. ஓணம் பண்டிகை சமயத்தில் 200 ரூபாய் குறைக்கப்பட்ட பிறகு சிலிண்டர் விலை 900 ரூபாய் குறைந்தது. இதில் 300 ரூபாய் மானியத்தை கழித்தால் சிலிண்டர் விலை வெறும் 600 ரூபாய்க்கு வந்துள்ளது. உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இவ்வளவு கம்மி விலைக்கு சிலிண்டர் கிடைப்பது அவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.